7 தமிழ் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். முத்துக்காலத்தி தெருவில் உள்ள முத்து விநாயகர் துணை, மதுரவீரன் சாமி துணை, தேம்பாடி அம்மன் துணை, ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் துணை, அங்காள முருகன் துணை, ஆனந்த மங்கலத்தில் உள்ள ஆஞ்சநேயர் துணை, இந்திரா துணை, பிளவ வருடம் ஆவணி மாதம் 12 28/8/2021 சனிக்கிழமை சூரிய உதயம் காலை 6:07, சூரிய அஸ்தமனம் மாலை 6:21, தேய்பிறை சஷ்டி திதி இன்று இரவு 10:04 வரை உள்ளது. பின்னர் சப்தமி திதி வருகிறது. பரணி நட்சத்திரம் நாளை காலை 5:18 வரை உள்ளது. சித்த யோகம் அமிர்த யோகம் என்று சொல்லக்கூடிய இரண்டு வகையான யோகங்களும் இன்று இருப்பதால் நீங்கள் தாராளமாக இன்று நல்ல காரியங்களை ஆரம்பிக்கலாம், புதிய தொழில் துவங்கலாம், புதிய கட்டணம் ஆரம்பிக்கலாம், மருத்துவரை அணுகலாம், வழக்கறிஞரை சந்திக்கலாம், எனவே பால் காய்ச்சலாம். இன்று நாள் நல்லாக இருக்கிறது. சஷ்டி முருகனுக்குரிய திதியாக இருக்கிறதால் முருகனுக்கு விரதம் இருக்க அவருக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்ய நாம் எண்ணிய அனைத்து காரியங்களையும் வெற்றியை தருவார் என்பதில் நம் எல்லளவும் நமக்கு சந்தேகம் தேவையில்லை. ஏனெனில் முருகப்பெருமான் மட்டுமே உலகத்தில் தோன்றிய முதல் சித்தராவார். எத்தனையோ கடவுள்கள் இருக்கிறார்கள், அத்தனை கடவுள்களும் அழைத்த குரலுக்கு உடனே வருவதில்லை. எந்த காரியத்தை நாம் வேண்டி சென்றாலும் அது லேட்டாகத்தான் கொடுப்பார்கள், அதே சமயத்தில் உடனடியாக வரமாட்டார்கள். முருகப்பெருமான் ஒருத்தர் மட்டுமே நாம் வேண்டியதை உடனுக்குடன் செய்து கொடுப்பார், அழைத்த குரலுக்கு உடனே ஓடி வருவார். எனவே இன்று சஷ்டி திதியாக இருப்பதால் முருகனுக்கு விரதம் இருந்து நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக பதிவு செய்கின்றேன். கரவணி என்பது கரணமாக இருக்கின்றது. கன்னிராசி துளாராசி இரண்டு ராசிக்காரர்களுக்கும் இன்று சந்திராசிரமம் இருக்கிறது. சித்திரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுக்கும் இன்று சந்திராசிரமம் உள்ளது. இந்த சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியிலும் வருகிறது, துளாராசியிலும் வருகிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் இருவருமே எச்சரிக்கையாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கின்றபடியால் நீங்கள் யாரிடமும் வீணான வாக்குவாதம் செய்து உங்களுடைய கால நேரத்தை வீணாக்கி செல்லக்கூடிய காரியத்திலே தடையின்றி அந்த காரியத்தில் வெற்றியடைய நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தில் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு செல்லும் பொழுது சந்திராசிரமத்தினால் உருவாகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரத்திற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று இதை பதிவு செய்கின்றேன். சந்திராசிரமம் இருக்கின்ற கன்னிராசிக்காரர்களும் துளாராசிக்காரர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு பச்சரிசி, வெள்ளை துணி, வெற்றிலை பாக்கு, தேங்காய், வாழைப்பழம், மல்லிகைப்பூ ஆர் முல்லைப்பூ வாங்கி கொடுத்து சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி உங்களுடைய கோத்திரம் நட்சத்திரம் ராசியை சொல்லி அர்ச்சனை செய்துவிட்டு செல்லலாம். அது இல்லையெனில் அருகிலோ நீங்கள் போகின்ற ஏதாவது ஒரு இடத்துல பசுவை பார்க்கலாம், அங்கே பச்சரிசி, வெள்ளம், அருகம்புல், கரும்பு, அகத்திக்கீரை, வாழைப்பழம், இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது பழங்களை சேர்த்து கொடுக்க பசுவிற்கு நினைத்தால் அதையும் வாங்கி கொடுத்து வணங்கிவிட்டு செல்லலாம். அதுவும் செய்ய முடித்து நேரம் இல்லை என்றால் அருகிலுள்ள பெருமாள் ஆலயத்தை செல்லுங்கள். அங்கே பச்சரிசியும் வெள்ளை துணியும் துளசியும் கல்கண்டும் ஏதாவது பழமும் கொடுத்து உங்களுடைய கோத்திரம் நட்சத்திரம் ராசியை சொல்லி அர்ச்சனை சங்கல்பம் செய்து அர்ச்சனை செய்துவிட்டு வெளியே செல்லுங்கள். வெளியே செல்லும் பொழுது அந்த கல்கண்டை, அதாவது துளசி கல்கண்டை கொடுக்கும்போது அந்த கல்கண்டை வந்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்துவிட்டு இன்று சந்திராசிரமமாக எங்களுக்கு இருக்கின்றபடியால் நாங்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்யக்கூடாது, செல்லக்கூடிய காரியத்தில் தடையை நீக்கி வெற்றியை கொடுத்துட வேண்டும் பெருமாளை என்று வேண்டிக் கொள்ளுங்கள். சந்திர பகவானிடம் அதே வேண்டிக் கொள்ளலாம். பசுவுக்கு அதை கொடுக்கும்போதும் இதே போன்று வேண்டிக் கொண்டு செல்லலாம். பெருமாளுக்கும் வேண்டிக் கொண்டு செல்லலாம். ஆனால் வண்டியில் செல்லும் பொழுது வேகமாக செல்லக்கூடாது, விவேகத்துடன் செல்ல வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அப்படி செல்லவில்லை என்றால் எங்காவது மாட்டிக்கொண்டு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு காவல்துறைக்கு ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும், இல்லையேல் அந்த காலம் வீணாகிவிடும் என்பதை மனதில் கொண்டு இப்பொழுது சொல்லி செய்ய வேண்டிய
மூன்று பரிகாரத்தில் ஏதாவது ஒன்றை செய்து விட்டு போனால் எந்த பிரச்சனையும் வராது என்பதை நம்பிக்கையோடு செய்துவிட்டு செல்லுங்கள். உங்களுக்கு காரியம் வெற்றியாகும் என்பதை மனதில் கொண்டு செல்லுங்கள். இந்த முருகப்பெருமானுக்கு வந்து சஷ்டி திதியாக இருக்கிறதுனால முருகனுக்கு விரதம் இருந்து அபிஷேகம் செய்து அது ஏற்கனவே சொன்ன மாதிரி துவரை தோளோடு வாங்கணும். சிவப்பு துணி, செவ்வரளிப்பூ, வெற்றிலை பாக்கு, தேங்காய் வாழைப்பழம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து நீதீபம் ஏற்றி வணங்குங்கள். வணங்கி உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்கள். இன்று சஷ்டி திதியாக இருக்கிறது. இந்த திதியிலிருந்து நீங்கள் 48 நாள் முருகனுக்கு இதை செய்தாலும் உங்களுக்கு நீங்கள் வேண்டிக் கொண்ட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பார். இல்லையேல் 2 செவ்வாழை பழம் வாங்கிக்கோங்க, வெத்தலை பாக்கு வாங்கிக்கோங்க, செவ்வரளி பூ வாங்கிக்கோங்க. அதிகம் செலவாகாது. அதெல்லாம் அதிகமாகுதுன்னு நினச்சின்னா இதை வாங்கிக்கோங்க. இன்னையிலேருந்து ஒரு 48 நாள் முருகனுக்கு உங்களுடைய கோரிக்கையை வச்சு காலையில் 6 7 மணிக்குள்ளேயோ இல்லை மாலையில் 8 9 மணிக்குள்ளேயோ அந்த செவ்வாய் உரையில் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணுங்கள். இப்படி தொடர்ந்து நீங்கள் செஞ்சு ஒரு 48 நாள் செஞ்சுட்டு உங்கள் கோரிக்கை சொன்னீங்கன்னா முருகப்பெருமான் உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என்பதை மனதில் கொண்டு இதை செய்து கொள்ளுங்கள். இன்னொன்று, இன்னைக்கு சனிக்கிழமையாக இருக்குது. 7.5 சனியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனுசு ராசி, கும்பராசி, மகர ராசிக்காரர்களும் இன்ன இந்த சனி வந்து எந்த ராசிக்காரர்களுக்கு சனி வந்து 6, 8, 4 இந்த மாதிரி 7 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களும் 7.5 சனி இருக்கிறவங்களும் இன்னைக்கு சனி பகவானுக்கு காலையில் 6 to 7 மணிக்குள்ள இல்லை மாலையில் 8 to 9 மணிக்குள்ளே நவகிரகத்தில் இருக்கிற சனிக்கு நான் சொல்லக்கூடிய பொருளை வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணுங்க, தீபம் ஏற்றி வணங்குங்க. உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். அதாவது நீல துணி வாங்கிக்கிங்க. எல்லோரும் கருப்பு துணி வாங்குவாங்க. சனி பகவானுக்கு கருப்பு துணியை விட கருப்பு துணி வந்து அவங்களுக்கு அணிவாங்க. ஆனால் நீளம்தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து 7.5 சனி இருக்கிறவங்க இந்த 4, 7, 8, 8 இருக்கிறவங்க இந்த நீல துண்டு அப்புறம் கருப்பு எள்ளு தோளோடு வாங்கணும். அது நல்லெண்ணெய், இரும்பு சிட்டியில் எள்ளு தீபம் ஏற்றுங்க. கருங்குவளை மலர்னு சொல்லக்கூடிய அந்த சங்குப்பூ, ஊதா கலரில் இருக்கக்கூடிய சங்குப்பூவை வாங்கிக்கிங்க. அப்புறம் அர்ச்சனை பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிவிட்டு எந்த பொருளும் வாங்காதீங்க. விபூதி குங்குமம் மட்டும் வாங்கிட்டு உங்களுடைய பிரேயரை வந்து மனசுக்குள்ளே வச்சு என்னென்ன பிரச்சனையை தீரணுங்கிறத ஒரு 9 or 8 சுற்றி வந்துட்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் போங்க. உங்கள் சனியினால் வர்ற பிரச்சனை தீந்துடும். அதாவது சென்னையில் இருக்கிறவங்க பல்லாவரத்துக்கு பக்கத்தில் பம்மலுக்கு அருகில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் கோயில்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கிற சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். இல்லை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இப்போ நான் சொன்ன அதே பொருளை வாங்கி பண்ணலாம். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தானே உருவான குச்சனூர்னு சொல்லக்கூடிய சுயம்பு சனீஸ்வர பகவானுக்கும் இதே பரிகாரம் பண்ணலாம். இல்லைனா திருநள்ளாறுக்கு போயிட்டு அதை பண்ணலாம். இல்லைன்னா அந்த பொங்கு சனின்னு ஒன்று இருக்குது. அந்த பொங்கு சனி மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இப்போ அந்த பொங்கு சனி உள்ளவங்க அதாவது மன்னார்குடி திருவாரூருக்கு நடுவில் திருக்கொள்ளிக்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல சந்தோஷ சனின்னு இருக்குது. அந்த சந்தோஷ சனியை நம்ம தினமும் போயிட்டு அர்ச்சனை பண்ணலாம். ஆனால் இந்த பொங்கு சனி இருக்கிறவங்க சிறப்பாக போய் பண்ணணும். ஏன்னா அப்படி பண்ணினீங்கன்னா பொங்கு சனிங்கிறது நமக்கு 1 நல்லது பண்ணுவார். அந்த பொங்கு சனி இருக்கக்கூடிய சந்தோஷ சனின்னு சொல்லுவாங்க. அவருக்கும் இதே பொருளை வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அது சனிக்கிழமை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கோயில் இருக்குது. அதாவது கும்பகோணத்துக்குலேருந்து நன்னிலம் போகிற வழியில் வண்டிப்பேட்டையோட ஒரு வண்டிப்பேட்டை திருநாரையூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த திருநாரையூருக்கு அடுத்த ஊர் வண்டிப்பேட்டை ரோடுன்னு இருக்குது. அந்த இடத்துல சிவ குடும்பம்னு ஒன்று இருக்குது. அதாவது ராமேஸ்வரத்தில் வந்து ராமபுரான் வந்து ஞான பர்வதவர்த்தினி அம்பாள் சமேத ராமநாத சுவாமியை வணங்கிட்டு அதே பர்வதவர்த்தினி அம்பாள் சமேத ராமநாத சுவாமியை அந்த வண்டிப்பேட்டை ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணி வணங்கிட்டு சுற்றி வரும்போது இந்த சனியும் அவருடைய மனைவி நீலாதேவியும் அவருடைய மகன் மாந்தி என்று சொல்லக்கூடியவர் 3 வந்து ராமபுரானுக்கு காட்சி கொடுத்த இடம் இருக்குது. அதனால் சிவன், பார்வதி, சனி பகவான், நீலாதேவி, மாந்தின்னு சொல்லக்கூடிய குடும்பமே இருக்கிறனால அது சிவ குடும்பம்னு சொல்லுவாங்க. அங்கேயும் இந்த மாந்திக்கு சனி சிவ பகவானுக்கும் இதே பொருளை வாங்கிட்டு போய் இதே தீபம் ஏற்றி வணங்கி வாங்க. உங்களுக்கு சனினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீரும். சனி தான் உலக நீதிபதி. ஆண்டி அரசன் யாராக இருந்தாலும் புண்ணியம் செய்தவர்களுக்கு நல்லதும் பாவம் செய்தவர்களுக்கு தண்டனையும் கொடுப்பார். பாவம் செய்தவங்களுக்கு தண்டனையை வந்து உடனே கொடுக்க மாட்டார். அவருக்கு ஏதோ ஆரம்பிப்பார். அந்த அவர் சொல்கிற மாதிரி போனால் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துடுவார்.
சொல் பேச்சு கேட்காம உங்கள் உங்களுடைய விருப்பப்படி போனீங்கன்னா மாட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பார். இதெல்லாம் வேணாம், நீங்கள் சனி பகவானுக்கு இப்போ நான் சொன்னதை வாங்கி அர்ச்சனை பண்ணுங்கள். அது செய்ய முடியலையா, பக்கத்துலேயே அனுமன் கோயில் இருந்தேன்னா அவருக்கு வெத்தலை மாலை வாங்கி போடுங்க, வட மாலை சாத்துங்க. அவருக்கு வந்து இந்த திருசுணம் செந்தூரங்களுடைய அந்த குங்குமத்தை வாங்கி உடம்பு பூரா பூசுங்க. வெண்ணெயை வாங்கி மாரில் வச்சு என்னுடைய பிரச்சனைலாம் தீர்த்து வைப்பான்னு துளசியை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கங்க. அதாவது வெத்தலை மாலையோ இல்லை வட மாலையோ சாத்துங்க, வெண்ணெய் வாங்கி மாரில் சாத்துங்க, உங்கள் பிரச்சனை அது கரைய வெண்ணெய் கரையிற மாதிரி கரைச்சி விட்டுருவார். அதே சமயத்தில் துளசி வாங்கி கல்கண்டு வாங்கி பழம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள். அவரும் சனினால் வர பிரச்சனையை தீர்த்து வைப்பார். அது மட்டும் இல்லை, ஐயப்பனும் வந்து சனிக்குரிய தேவதை தெய்வமாக இருக்கிறனால அவருக்கும் விரதம் இருந்து அன்றைக்கி ஐயப்பனுக்கும் அர்ச்சனை பண்ணலாம். இதே மாதிரி அவங்களுக்கு வந்து அவருக்கு நீல துண்டு வாங்கி தீபம் வெற்றி நெய் தீபம் வெற்றி வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். அவரும் சனினால் வர பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றுவார். விநாயக பெருமானுக்கு செய்தாலும் காப்பாற்றுவார், ஆனால் விநாயக பெருமானுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போகக்கூடாது. அவருக்கு வந்து ஒரு தேங்காய் வாங்கி கொடுத்து செதுக்காய் உடைக்கலாம், இல்லை வெத்தலை பாக்கு தேங்காய் வாழைப்பழம் வாங்கி கொடுத்து அவருக்குரிய துணியை அருகம்புள்ள நிறையா வாங்கி கொடுத்தீங்கன்னா வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணலாம். இல்லை செதுக்காய் உடைச்சிங்கன்னா அவரும் சனினால் வர பிரச்சனையை இந்த சனிக்கிழமை பண்ணும்போது அவர் விளக்குவார். நான் சாதாரணமாக அவர் தினமும் வந்து செதுக்காய் உடைச்சிங்கன்னா இவங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பார். இன்னும் இது வந்து இன்னும் சிறப்பாக பண்ணுவார். ஸோ அதையும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். இன்றைக்கி ராகு காலம் காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே இருக்குது. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3:30 வரை இருக்கிறது. குளிகை காலம் காலை 6:00 முதல் 7:30 வரை உள்ளது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை உள்ளது. மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இப்போ நல்ல நேரத்தில் மட்டுமே இதை வந்து நம்ம நல்லதை செஞ்சிகிட்ருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். குளிகை நேரத்துலேயும் வந்து நீங்கள் நல்ல விஷயத்தை ஆரம்பித்தா காலபைரவர் உங்களுக்கு நல்லதை செய்வார். அந்த காலபைரவருக்குரிய பரிகாரத்தை குளிகை நேரத்தில் செய்யுங்க. இதை நான் இப்போ சொல்கிறேன், இதை தினந்தோறும் பதிவு பண்ணுறேன். இருந்தாலும் யாரும் மறந்துட்டு இதை விட வேணாம், எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தினந்தோறும் சொல்லி இதை பதிவு பண்ணுறேன். அதாவது காலபைரவருக்கு வந்து குளிகை நேரத்தில் நமக்கு எத்தனை வயசு இருக்கோ அத்தனை மிளகு எடுத்து சிவப்பு துணியில் வச்சு திரியாவாக்கி தேங்காயிலோ இல்லை பூசணிக்காயிலோ இழுப்பெண்ணை ஊற்றி இந்த தீபத்தை அதாவது மிளகை வச்சு சிவப்பு துணியில் வச்சு திரிய வச்சு விளக்கேற்றுங்க. அப்புறம் வந்து பைரவர் காலபைரவருக்கு வந்து செவ்வரளி வில்வம் அருகம்புல் புணுகு போன்றவற்றை வாங்கி கொடுத்து உங்களுடைய கோத்திரம் நட்சத்திரம் ராசியை சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கோங்க. இதை முடிஞ்சவரை இந்த தீபம் ஏற்றி அர்ச்சனை வந்து தொடர்ந்து ஒரு 48 நாள் செய்யுங்க. அந்த 48 நாளும் வந்து ஒரே ஒரு கோரிக்கையை சொல்லி இந்த கோரிக்கையை வந்து எனக்கு வெற்றியை கொடுப்பா, நான் வந்து உனக்கு என்ன வேணுமோ என்னால் முடிஞ்சால் நான் செய்கிறேன், என்னால் என்ன முடிஞ்சால் நான் செய்கிறேன்னு வேண்டிக்கிங்க. இல்லை நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வேண்டிக்கிங்க. 48 நாள் தொடர்ந்து இந்த தீபம் ஏற்றி அர்ச்சனை வாங்க, அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய கோரிக்கையை நிச்சயமாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார், வெற்றியை தருவார் என்பதில் நமக்கு சந்தேகம் தேவையில்லை. காலபைரவர் நம்முடைய சரியில்லாத தசா புத்தி அந்தரம் அந்தராத்தினாலும் இப்போ கோச்சாரத்தில் சரியில்லாத இடத்தில் நவகிரகங்கள் இருப்பதாலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிற ஏற்பட இருக்கின்ற எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் நீக்கி நன்மையை செய்வார் என்பதை மனதில் கொண்டு இதை தினந்தோறும் பயன்படுத்தி கொள்ளுங்கள், செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வார சுலை கிழக்கு தென்மேற்கு திசையாக உள்ளது. காலை 9:00 முதல் 13:00 வரை உள்ளது. இந்த வார சுலை நேரத்தில் நம்ம வந்து வெளியே போனோம்னா எந்த காரியமும் நடக்காது, தடைப்பட்டு போயிடும். அதனால் வந்து இந்த வார சில நேரத்துக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு காரியமாக வெளியே போகும்போது கொஞ்சம் தயிர் சாப்பிட்டு போங்க, அந்த காரியம் வெற்றியை கொடுக்கும். மாலையில் வரும்போது சந்தோஷமாக வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மனசில் வச்சுக்கிட்டு இதை செய்யுங்க. இன்றைக்கி கீழ்நோக்கு நாளாக இருக்குது. இந்த கீழ்நோக்கு நாளில் வந்து பெரும்பாலும் வந்து விவசாயிகள் வந்து பூமிக்கு கீழே செய்யக்கூடிய அந்த கிழங்கு வகை பயிர்களையும் ஆறு ஏரி குளம் குட்டை நீர் போன்ற நீர்நிலைகளையும் உருவாக்கி கொள்ளலாம். அப்புறம் வந்து தானியத்தை சேர்த்து வைக்கக்கூடிய களஞ்சியமும் இன்றைக்கி உருவாக்கிக்கலாம், புதையல் கூட எடுக்கலாம். இன்னும் யோகம் நல்லா இருக்குது, அதனால் விவசாயிகள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றவங்க வந்து புதுசாக வந்து ஆரம்பிக்கிறவங்க இன்றைக்கி ஆரம்பிக்கலாம், நாள் நல்லா தான் இருக்குது, யோகமும் நல்லா இருக்குது, நாள் நல்லா இருக்குது, நீங்கள் ஆரம்பிக்கலாம். மருத்துவரை கூட இன்றைக்கி சந்திக்கலாம், வழக்கறிஞரை கூட சந்திக்கலாம், புதிய தொழிலும் ஆரம்பிக்கலாம். ரெண்டு வேளையுமே யோகம் நல்லா இருக்குது நாள் முழுவதுமே, அதனால் நீங்கள் அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இன்று நான் சொல்ல அந்த பரிகாரங்களை மனதில் கொண்டு நீங்கள் செய்து அதில் வெற்றி கண்டு
நீங்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட உங்களோடு சேர்ந்து நானும் இந்த உலகத்தை இயக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியும் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த இறைவனுக்கும் பரிகாரம் செய்து எனக்காகவும் இந்த உலக மக்கள் சந்தோஷமாக இருப்பதற்காகவும் உங்களோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்கின்றேன் என்பதை சொல்லி இன்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.